அனைவருக்கும் வணக்கம். மூவி சீன்ஸ் ரெண்டு பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கு தெரியல. உங்கள் எல்லாரோட ரிவ்யூஸ் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். படம் வந்து ஃபுல் ஹாரராக தான் இருக்கும். சாண்டி அண்ணா கிட்ட நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியாது. இங்கே ஒரு இடத்துல கூட சிரிச்சிருக்க மாட்டார், அவர் பயங்கர உம்முன்னு தான் இருப்பார் எல்லாத்துலேயும். என்னையும் அப்படி தான் அடிக்கடியும் உரைப்பார். இப்போது இன்டர்வியூ கொடுக்கும்போது அப்படி தான் மறைச்சிட்டு போனார். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுள். வேற என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 333 டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல ஸ்கிரிப்டும் ப்ரொடியூசர் மட்டும் கிடச்சா படம் எப்படி வரும்னு தெரியாது. தீம் செட் ஆனால் மட்டும்தான் அந்த படம் கரெக்டாக வரும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டிஸ்ட் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப எல்லா சைடும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு ஜிவிஎம் சார். அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிறைய ரசிச்சிருக்கோம், வேறு மாதிரிலாம் நினச்சிருக்கோம். டைரெக்டாக பார்க்கும்போது கொஞ்சம் நர்வஸ், இங்கே எப்படி நீ எனக்கு கை காலெலாம் நடுங்குதோ அதே மாதிரி தான் அவரை பார்க்கும்போது இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார். ஒரு புது டீமு, புது டைரக்டர், புது ப்ரொடியூசர், அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது. அதையும் தாண்டி நாங்கள் எல்லோரும் ஓரமாக நின்று அவரை ரசிச்சுட்டு இருந்தது தான் ஜாஸ்தி. மூவி வந்து அக்டோபர் 21 ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு என்னோடய முதல் படம். இதுக்கு முன்னாடி நானும் பின்னலாக இருந்தேன். இது சிஎன்பிசி ஒரு சேனலில் ஒரு 10 ஒர்க் பண்ணியிருந்தேன் கேமராமேனாக. ஸோ லாஸ்ட் 7-8 இயர்ஸாக நான் அட்வர்டைஸிங்கில் இருக்கேன். ஸோ இந்த படம் ஒரு ஃபுல் முழுக்க முழுக்க ஹாரர் மூவி. இல்லை சாண்டி மாஸ்டர் அதுக்கு நம்பிக்கை சந்துரு, அவர் படம் கதை சொல்கிறப்பவே எனக்கு ஆக்ட் பண்ணி தான் காமிச்சார். ஈவன் இந்த சவுண்ட்லாம் அவரே கொடுத்துறாங்க நடிக்க கதை சொல்கிறப்பவே. ஸோ அது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஹர்ஷவர்தன், ஆக்சுவலி இந்த படத்தை நான் பண்ணதுக்கு சாண்டி சந்துருக்கு ரெக்கமெண்ட் பண்ணது ஹர்ஷவர்தன் தான். ஸோ இஸ் மை பிரதர், ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக அது மாதிரிலாம் பேசி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஜாலியாக இருக்குது. என்ன பேசணும்னு தெரில. ஃபஸ்ட்டு இந்த பாட்டு நான் மட்டும் எழுதலை, அசல் கோளாறு அவரும் சேர்ந்து எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கும் கிரெடிட், அவருக்கு வரல. அண்ட் நான் இந்த படத்தில் டைரக்ஷன் டீமில் ஒர்க் பண்ணேன். ஸோ இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஏடி படத்தில் இருக்க லாஸ்ட் அஸ்டண்டாக இருக்க சொல்கிற ஒப்பீனியன் கூட டைரக்டர் லிசன் பண்ணுவார். அது ஒர்த்தாக இருந்தால் சேஞ்சும் பண்ணுவார். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த எண்ணத்துக்கே அவர் பெரிய டைரக்டர் ஆகணும். சரி, ஓகே, தேங்க்யூ. எனக்கு என்ன பேசுன்னு தெரில, தேங்க்ஸ். ஆனால் ஜாலியாக இருக்கு எனக்கு. தேங்க்ஸ் மீடியா டீம் அண்ட் ப்ரெஸ் பீப்புளுக்கு இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ என்னோட ஆக்டிங் கரியர் வந்து ஷார்ட் ஃபிலிம் அண்ட் ஆல்பம் சாங்ஸில் ஆரம்பித்தது. அப்போது வந்து நிறைய பேர் பண்ணுற கமெண்ட்ஸ் வந்து, ஓகே நல்லதாக பண்ணுற, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், நீ எல்லாம் எதுக்கு நடிக்க வர, யூஸ்வலான கமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அன்னைக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஒரு ஃபீட்பேக்காக எடுத்து என்னை டெவலப் பண்ணிக்க பார்த்தேன். ஸோ அந்த டெவலப் பண்ணிக்கனால தான், அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் கரேஜ்னால தான் இவ்வளோ தூரம் வந்து நான் நிற்கிறேன். அண்ட் டீம் பற்றி சொல்லணும்னா, சாண்டி மாஸ்டர் எல்லாருமே வந்து அவரோட டான்ஸ் நம்ம பார்த்துருப்போம். டான்ஸில் எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி வந்து ஆக்டிங்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு அவர். எனக்கு செட்டில் நல்லாவே ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டாக நான் ஆக்ட் பண்ணேன். ஸோ ரொம்பவே தேங்க்யூ சாண்டி மாஸ்டர். நம்பிக்கை சந்துரு பற்றி சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு அவர் ஹர்ஷ்வர்தன் சார் சொன்ன மாதிரி தான், நேரில் வந்து படம் சொல்லும் போதே வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக சொன்னார். நம்மளே படம் பார்த்த மாதிரி இருந்தது. அது வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது. உலகத்துலேயே நான் பெரிய வார்த்தையாக பார்க்குறது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை வந்து இந்த படம் மூலயமா நம்பிக்கை சந்திர சார் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். அண்ட் உங்கள் ஒர்க் வந்து ரொம்பவே க்ரியேட்டிவாக இருந்தது. ஒரு டெபியூ மூவியாக இல்லை, ரொம்பவே உங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்கன்னு எல்லாருமே ஸ்க்ரீனில் பார்ப்போம்.
தேட்டருக்கு போய் பார்க்குறப்போ எல்லாருக்குமே அந்த ஃபீல் வரும்னு நான் நம்புகிறேன். கங்க்ராட்ஸ் சார் உங்கள் டெபி மூவிக்கு. ஏ ஃபார் மீ ஆல்சோ. தேங்க்யூ சார். ஜீவிதா மேம் பற்றி சொல்லணும்னா, பேம்பு ட்ரீ ப்ரொடக்ஷனோட பில்லர் வந்து நம்ம ஜீவிதா மேம். யூஸ்வலாகவே வந்து ஒரு உமனாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து ஒரு புது ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்ணி, ஒரு புது மூவி கிரியேட் பண்ணி, இந்த டீம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஒரு ரிலீஸிங் ஸ்டேஜ் அளவுக்கு நிற்கிதுன்னா அது ஜீவிதா மேம்னால தான். அதுவே நான் வந்து அவங்களோட பெரிய சக்ஸஸ் பாக்குற. கங்க்ராட்ஸ் மேம். மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஹர்ஷவர்தன் சார் பண்ணிருக்காரு, ரொம்பவே நல்ல எஃபெக்ட் கொடுத்திருக்காரு. சாங்லயும் சரி, அந்த சாங் கேட்டாலே வந்து டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சு, அந்த மாதிரி ஒரு மியூசிக். கேமராமேன் சார் வந்து ஆக்சுவலி இப்போ சொன்னார் அவரோட இது டெபி மூவின்னு, பட் ஐ தாட் அவர் வந்து ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு, பிகாஸ் அவரோட ஒர்க் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருந்தது. சதீஷ் மரன் சார், உங்க ஒர்க் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த டீம்ல வந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், அண்ட் இந்த டீமோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஓவராலா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே தியேட்டர்ல போய் படம் பாருங்க, கண்டிப்பா பார்க்கணும். 21st அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா 3.33 ஃபர்ஸ்ட் மூவி இது. ஆக்சுவலா நிறைய நான் பிக் பாஸ் வெளியிருந்ததுக்கு அப்புறம், வீட்டுல இருந்து வெளியிருந்ததுக்கு அப்புறம் நிறைய கதையெல்லாம் கேட்டோம். அது நிறைய கமர்ஷியலாக நிறைய வந்தது, கமர்ஷியலாக பண்ணுன்ட்டு. அந்த மாதிரி நான் என்ன யோசிச்சுன்னா வந்துட்டு, சரி ஒரு சீரியஸாக அதை பண்ணோமே. நிறைய காமெடி எல்லாருமே பார்த்துட்டாங்க, எல்லாருமே நிறைய ரியாலிட்டிலையும் சரி நிறைய பார்த்துட்டாங்க. சரி ஏதாவது புதுசாக பண்ணுமேன்ட்டு யோசிச்சுருந்தது. அப்போ வந்து சந்துரு வந்துட்டு என்கிட்ட ஒரு கதை இருக்குண்ணா, கேட்குறீங்களா கேட்டேன்னா, ஓகேடா சந்துரு கேட்கலான்னேன். அப்போ வந்துட்டு சொன்னார், அவர் சொன்னவொடனே ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் வரப்போ வந்துட்டு கதை ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணே, ஓகேடா ஸ்டார்ட் பண்ணலான்னு டப்புன்னு ஏஞ்சான், வாட்சை கட்டினான், பர்ஸெல்லாம் எடுத்து வச்சான். ஏஞ்சேன், என்னடா கதை சொல்ல போறியா இல்லை அடிக்கடிய போறேனான்னு, இல்லை பாருங்கன்ட்டு ஆரம்பித்தான். அவ்வளோதான், அந்த இடமே வந்துட்டு பயங்கரமாக வச்சு, கே சேரில் அடியில் போடுறான், திடீர்னு ஓடுறான் வெளியில், கதவை திறந்து ஓடிடுறான். அவன் அப்படியே வந்து ஒரு படத்தை முழு படத்தை அப்படி நடிச்சே காட்டான் அவன். அப்போ நான் சொன்ன ஒரே விஷயம், இந்த படம் நான் நடித்தா தாங்குமா, ஏன்னா அது ஃபுல்லாக ஆக்டிங், அந்த பயம் எல்லாம் அதை நவரசத்தையும் அதில் காட்டணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. இது தாங்குமாடா, எனக்கு டவுட்டாக இருக்குடா, இவ்வளோ ஹெவியாக இருக்குது. வேற ஏதாவது ஆர்டிஸ்ட் நான் சஜஷன்லாம் பண்ண, வேறு ஆர்டிஸ்ட்லாம் இவங்களாம் வச்சு போனால் செம்மையாக இருக்கும், நான் வேணால் படத்தில் கொரியோகிராஃப் பண்ணித்தரேன் அப்படிலாம் சொன்னேன். பட் ஆனால் வந்துட்டு இல்லை இல்லை நீங்கள் தான் பண்ணுன்ட்டு ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தான். சரி ஓகே, நம்பிக்கை சந்திருக்கு வந்து நம்பிக்கையாக பண்ணி கொடுமன்ட்டு பண்ணது தான். அதில் நான் வந்துட்டு சொன்னது என்னென்னா வந்துட்டு, சந்துரு நீ என்ன எவ்வளோ வேணால் என்ன வேலை வாங்கிக்கணும், எத்தனை ஷாட்டு எத்தனை டேக் வேணால் எடுத்துக்கோ, ஆனால் நீ ஹாப்பியாக இருக்கிற வரைக்கும் வேலை வாங்கினேர் தான், டேக் எடுத்துனே தான் இருந்தேன். அதே மாதிரி அவர் கரெக்டாக மோல்டு பண்ணார் சந்துரு. சந்துரு தான் வந்து இந்த கதையோட வந்து உண்மையான ஹீரோ, கதைப்படி பார்த்தாலே உண்மையான ஹீரோ, ஏன்னா அவர் தான் எல்லாமே இதில் பண்ணது. தேங்க்யூ நம்பிக்கை சந்துரு அவர்களே, ஏன்னா சூப்பராக வேலை வாங்கியிருப்பார் என்ன. அதான் நான் ரொம்ப எப்படின்னா, விவேக் சார் வந்துட்டு சொல்லுவார்ல, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன், இல்லை அவ்வளோ இல்லை கம்மி, எப்படி இருந்தேன் இப்படி இடறேன், எப்படி இருந்தேன்னா லைட்டாக அந்த மாடுலேஷன் இறங்கி விடும். அதே மாதிரி வந்து சந்துரு ஏ அடி விடணுமா, ஐயோ பயப்படுமா, அந்த மாதிரி ஆகிக்கலாம், இல்லை வந்து எட்டி பயமா அப்படி எட்டி பார்த்தா பயந்து பேய் இல்லை பயனோ ஓவரான நடிக்கணும்ன்ட்டு அப்படியே எட்டி பார்த்தனா, இல்லை இல்லை அவ்வளோலாம் இல்லைண்ணா கொஞ்சம் கம்மிண்ணா, திருப்பியும் ஆ என்ன இல்லை இல்லை ஒன்றும் கொஞ்சம் ஏ இது ஓகே விடாண்ணா, இதுதான் ஓகே, ஃப்ளாட்டாக இருங்க ஃப்ளாட்டாக இருங்க, ரொம்ப ஓவர் ஓவர் ஆக்டிவ்னா கண்ணை பிரிக்காதீங்க, அப்படி நார்மலாக பாருங்க, நீங்கள் நார்மலாக பார்த்தாலே பயங்கரமாக இருக்குதுண்ணா, நார்மலாக பார்த்தாலே பயமாக தான் இருக்குது அப்படின்ட்டான். சரி ஓகேடா அப்போ அந்த மூஞ்சியை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் படமே வந்துட்டு சந்துரோட நம்பி தான் நான் உள்ளே வந்தேன். பட் ஆனால் சூப்பராக என்னை வேலை வாங்கி செம்மையாக பண்ணுறா சந்துரு, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இது ஃபுல் கிரெடிட் வந்து சந்துரு தான், ஏன்னா அவன் நடித்து காட்டப்பல, அவன் நடித்து காட்டி நம்மளால் அந்த அளவுக்கு பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% பண்ணியிருப்பேன், சந்துரு நடித்ததில் 50% நான் பண்ணியிருப்பேன். அவருக்குள்ளே வந்து டைரக்டர் இருக்கார், நல்ல ஒரு ஆக்டர் வேறு, அவர் நிறைய ஒரு மியூசிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அவர் வாசிப்பார் வாயிலேயே, அந்த கதையை சொல்லிட்டு அவரே கதவு சவுண்ட்லாம் கொடுத்துப்பார், டம்மு டம் டம்மு டம்னு ஒரே இது டகரான மோட்டர் சவுண்ட்லாம் அவரே கொடுப்பார், அந்த மாதிரி ஆளினால் கலைஞர். அதுக்கப்புறம் நான் படம் நடிக்கிறேன்னு சொல்கிறப்போ நிறைய பேர் வேண்டான்னாங்க, வேண்டான்னா வந்துட்டு இல்லை மாஸ்டர் நீங்கள் பிஸியாக மாஸ்ட் கோரியோகிராஃபி நிறைய படம் பண்ணுறீங்க, படம் பண்ணுறீங்க, ஆல்பம் பண்ணுறீங்க, நிறைய இருக்குது, இந்த கேப்பில் எப்படி நீங்கள் படம் பண்ணீங்க, அதெல்லாம் வேண்டாம், அவங்களுக்கு லைன் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. சார் நான் அப்படி நான் இல்லை நான் அந்த லைனில் நான் போகல, என்னோடய லைன் என்ன வந்து பிரபு மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் அந்த லைன் அப்பில் வந்துட்டு அதுக்கப்புறம் யாருமே இல்லை, அதனால் அந்த இடத்துல வந்து நான் வரணும், அந்த அந்த லைனப்பில் நான் வரணும் தான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அது
நடக்கும் நான் நம்புகிறேன் உங்கள் ஆதரவோட. அதுக்கப்புறம் ஆக்டிங்கு அது முக்கியமாக ப்ரொடியூசரை சொல்லி ஆகணும்பா. ப்ரொடியூசர் தான் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங் வந்து ஏதாவது கை சாப்பிட்றீங்களா 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 கேட்டேன்னா சாப்பிட நான் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் பட் அவங்க ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கினாங்க ஃபுல்லாகவே. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த, ஏன்னா ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ண சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நிறைய லாஸ் ஆனாங்க. பட் அது அதெல்லாம் வந்து இந்த படம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சரி கட்ட நம்புகிறேன். ஜீவிதா அவர்களே, மூஞ்ச சீரியஸாக சிரித்த மாதிரி வைங்க எப்பவுமே. அதுக்கப்புறம் சுத்தி சொல்லும், அவங்க வந்துட்டு காம்பினேஷன் வந்துட்டு கொஞ்ச நாள் தான் இருந்தது, பட் சூப்பராக பண்ணிட்டாங்க அவங்க. இந்த காம்பினேஷன்லாம் சின்ன சின்ன காம்பினேஷன் தான். இந்த ரொமான்ஸ் சீன்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க, ரொமான்ஸ் சீன்லாம் இருக்கலை லைட்டாக. ஆமாம், ஒன்றே ஒன்று வச்சுருக்கா போல, அப்படி இல்லையா? அவர் ஒரு ஷார்ட் மட்டும் வச்சுருக்காரு ஃபீல் பண்ணுறதுக்காக, அவர் ஃபீல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காரு அந்த ஷார்ட்டும். கரெக்டா சந்து ரொம்ப ரொம்ப அது ரொம்ப அப்படி பயங்கரமான அந்த அளவுக்கு ரொமான்ஸ்லாம் நினச்சி வந்துடாதீங்க. நல்லாயிருக்கும் அந்த ரொமான்ஸ், க்யூட்டாக இருக்கும், ஆனால் க்யூட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சதீஷ் ப்ரோ டிஓபி சூப்பராக பண்ணிட்டார். ஒரு ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் அந்த லைட்டிங் முதல்ல கொண்டு ரெட்டிஷாக சின்ன சின்ன யூனிக்கான விஷயம்லாம் சூப்பராக பண்ணிட்டார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் மேக்கிங் பண்ணுறப்ப இப்போ இந்த வீட்டில் என்னப்பா எப்படிப்பா ஷூட் பண்ணீங்க, சின்ன இடமா இருக்க, இதில் என்ன பண்ண முடியும் அப்படி கேட்டோன்னே அவர் இல்லை ப்ரோ பண்ணிடலான்ட்டு சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டார். நிறைய நிறைய ஷார்ட்டில் வந்து ஹேண்டிலே தான் ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஃபுல்லாகவே லைவாகவே போகலாம், லைவாகவே போகலாம். படமே வந்து ஃபுல்லாக லைவாகவே இருக்கும். ரொம்ப வந்து ரொம்ப சினிமாட்டிக்காக இருக்காது, இல்லை ஃபுல்லாகவே கொஞ்சம் லைவ் நிறைய இருக்கும் இதில் படத்தில். அது வந்து டிஓபி வந்து கலக்கிட்டார். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறமா அந்த ஹர்ஷவர்தன், அவர் அவரே பயங்கரமான ஒரு மியூசிஷியன். அவரே சொல்கிறே இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையே இல்லை, செம்மையாக கலையிருக்கார் ஆர்ஆரில். நான் இன்னும் படம் பார்க்கல, ஆனால் சீக்கிரத்தில் பார்ப்பேன். ஏன்னா வந்து நான் என்ன வச்சுன்னா வந்துட்டு எல்லாரும் கும்பலில் ஒருத்தராக நம்மளும் அடி அட்டி பார்க்கணும் அப்படின்னு அப்படி தான் ஏச்சேன். ஆனால் சீக்கிரத்தில் வந்துட்டு அதை பார்த்துடணும். ஆனால் அது ட்ரைலர் அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தார். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேறு லெவல். அதுக்கப்புறம் மூணு மூணு அந்த சாங்ஸ் வந்து கலகிருக்காரு. என்னென்னா வந்துட்டு அது சாங்கு பண்ண முடியல கொரியோகிராஃபி. முக்கியமான காரணம் ஏன் பண்ண முடியல எனக்கு தான், என்னால் தான். பட் ஏன்னா டைம் இல்லை, ஷூட்டு கண்டினியூவாக எனக்கு லைன் அப்பில் இருந்தனால அது டேட்டு பண்ண முடியல, அது சாங் அப்படி பண்ணவே இல்லை. பட் ப்ரொமோ சாங்காக அது ஆயிடுச்சு. பட் தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரோ. அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது எனக்கு, இது பேசுவேன். கொஞ்சம் பேசுகிறதுக்கும் பயம் எனக்கு, அதுவும் மைக்கு முன்னாடி ரொம்ப பயம். இது என்னுடைய முதல் படம், இதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்தோம். எல்லோரும் சொல்கிற அதே ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி தான், அது கஷ்டப்பட்டோம் போராடினேன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்ட்டு. நானும் அதே ட்ராக்ல தான் நானும் ட்ராவல் பண்ணேன். மூணு படங்கள் ட்ராப் ஆச்சு அடுத்தடுத்து அடுத்துன்ட்டு. எதுவுமே நடக்குமா நடக்காதாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது என் வாழ்க்கையில். ஒருவேளை தோற்றுவோமோ அப்படிங்கிற பயம் உச்சக்கட்டமாக இருந்தது. இந்த லாக்டவுனில் என்னதான் நடக்கும் அப்படிங்கிறது முயற்சி பண்ணி எவ்வளோ பார்த்தேன். அதுக்கப்புறமா முக்கியமாக என்னுடைய வீட்டில் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஜீவிதா, அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அக்காங்க, வீட்டில் எல்லாருமே, ஓவரால் ஃபேமிலி எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு பக்கபலமாக இருந்தாங்க. இது வரைக்கும் தண்டச்சோரா வீட்டில் இருந்தாலுமே காரி துப்பாமல் ஒரு மரியாதை கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க வாழ்க்கையில் அப்படின்னு நம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் நம்பிக்கையை காப்பாற்றணுன்ட்டு எவ்வளோ போராடி 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 இப்போ இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வரும்போது யாரை வச்சு இதில் லீடாக போகலாம் அப்படின்றப்போ நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன். ஆனால் எங்கேயுமே உள்ள சேர்க்கல, பெருசாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல யாருமே எனக்கு. எனக்கு வந்து சாண்டி மாஸ்டர் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நல்ல பழக்கம். அந்த மாநாடம் மேலாடம் அந்த டான்ஸ் டைம்லலாம் நாங்கள் வந்து நல்ல பழக்கம். அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷமாக நாங்கள் வந்து பேசினதே கிடையாது. பிக் பாஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரை, அவருடைய பிஹேவியர், அவர் பண்ணுறதுலாம் செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பர்சனலாகவே. சரி, இவர்கிட்ட முயற்சி பண்ணி பார்ப்போம், இவராக நம்மளை மதிக்கிறாரா இல்லைன்னா நீயே அப்போடா வெளியில் அப்படின்னு துரத்திடுவாரா அப்படிங்கிற பயத்தில் தான் அது வீட்டு வாசல் கதவை தட்டினேன். ஆனால் அவருடைய ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருந்தது. நீ வாடா உள்ளே வாடனார் பாய் ஞாபகண்ணே சிவா அப்படின்னாரு. உள்ளே போனேன், போய் கதை சொன்னேன். கதை சொல்லி முடிச்ச உடனே அவருடைய வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் ஒரு பயம், என்ன இருந்தாலும் நம்ம கதை நம்மளை சுற்றி பேசும்போது நல்லா தான் இருக்கும், அதை வெளியில் போய் சொல்லும்போது தான் எப்படி இருக்கும் ரியாக்ஷன் தெரியும். அது அவர்கிட்ட சொன்ன வரைக்கும் அவருடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் அங்கேருந்து வெளியே வரதுக்குள்ளேயே அவர் அந்த கதையை பற்றி நிறைய ஃபோனில் பேசுறது, டே இது இப்படி இருக்காடா அது அப்படின்னு, அப்படி இருக்குமாடா செம்மையாக அனுப்பிச்சிடாது அப்படின்ட்டு அவர் பேசுகிற ஒரு எந்தூனஸ், டே பாட பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும் அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே வரும்போது ஒரு தனி தைரியம். இதெல்லாம் கிடைச்ச உடனே இவனும் ஒரு பூஸ்டப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி டீமை ஸ்ட்ராங் படுத்துறது அப்படின்றப்போ ஹர்ஷவர்தன் ப்ரோ அவர்கிட்ட போய் நின்னேன். இந்த மாதிரி ப்ரோ என்கிட்ட சுத்தமாக இப்போ சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் நான் இருக்கேன், நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அது இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன். கதை சொல்லுங்க அப்படின்னாரு. நான் கதை சொன்னேன். கதை சொல்லி முடித்தோடனே அவர்
ஏஞ்சி நின்று கை தட்டினாரு, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சீரியஸாகவே நல்லா இருக்கா ப்ரோன்னு, ஏய் ப்ரோ உண்மையாகவே நல்லா இருக்கு ப்ரோன்னு, ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோன்னு. அவரும் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்தார். அவர் வந்து சும்மா கடமைக்கு வரணுமே இல்லாமல் அவர் இந்த ப்ராஜெக்டை ஓவராலாக ஃப்ரெண்ட்லி உள்ள போந்து, இதுக்கு சினிமாட்டோகிராஃபி ஒரு நல்லாயிருக்கும் பாருங்கள், இதுக்கு டீமாக இருக்கும் பாருங்கன்ட்டு அவர் சதீஷ் மேனன் உங்கள் ப்ரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எனக்கு பயம் இருந்தது. அவர் பார்த்தோன்னே அவர் எதாவது பண்ணாரா, இல்லை நான் எதுவும் பண்ணல, அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து போகும்போது நல்லா வருமா, ஏதாவது ஒருத்தராது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காப்பாற்றுறதுக்கு நல்லா இருக்குமே கூட இருக்கும்போது அப்படின்னு. நீங்கள் அவர் கூட ஒர்க் பண்ண உங்களுக்கு புரியுனாரு. அவர் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சார், அது வச்ச உடனே நான் ஆஃப் ஆகிட்டேன். இவரை போய் நம்ம தப்பாக பேசணுமா, பலார் பலார்ன்ற மூல ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அவருடைய ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் தீபக் எடிட்டர், அவர் வந்து சூப்பராக படத்தை கட் பண்ணியிருந்தார். இது எந்த அளவுக்கு போர் அடிக்காமல் கொண்டு போக முடியுமோ, ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். இந்த படம் வந்து ஒரு ஹாரர் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முழுக்க அந்த படத்தை எடுத்து வச்சிருக்கோம். அது தேட்டரோட அந்த கும்பலாக வந்து அந்த படம் பார்க்கும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட்ஸு கத்துறது படத்தை பார்க்கறதுன்ட்டு, அந்த மூடில் இது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் சீரியஸ் ஹாரர் ஃபிலிம் அதை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இது தேட்டர்ஸ்க்கு வந்துடும், வந்த உடனே எல்லாருமே தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் பரல, நல்லா இல்லாலும் பரல, அது உங்களுடைய கருத்துக்களை ஓப்பனாக சொல்லுங்கள், ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன். நன்றி. இல்லை அதான் அது ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க பிக் பாஸ்க்கு அப்புறம். ஆமாம், இதுக்கு பிக் பாஸ் முன்னாடி என்ன வந்துட்டு கதை நடிச்சிருக்கேன், சின்ன சின்ன ரோல் நடிச்சிருக்கேன். அது ரொம்ப நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணதில்லை, ஃபுல்லாக கோரியோகிராஃபி அதிலே தான் இருந்தது, ஃபுல்லாகவே கோரியோகிராஃபி சினிமா கோரியோகிராஃபி அப்படி தான். பிக் பாஸ் உள்ளே போனதுக்கப்புறம் போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்னென்னா நிறைய வந்து அந்த கேரக்டரை பார்த்துட்டாங்க, இவன் பயங்கர ஜாலியாக இருக்கான் ஒரு மாதிரி இருக்கான், அதனால் வந்துட்டு கதை நிறைய வந்தது, நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க. பட் அப்போது நான் ஃபஸ்ட்டு படம் வந்து கமர்ஷியல் பண்ண வேணாம், ஜாலி ஒன்று ஃபஸ்ட்டு சீரியஸாக ஒன்று பண்ணுவோம், மாற்றி பண்ணுவோம் அப்படி இருக்கிறப்ப தான் வந்துட்டு சந்துரு வந்து கதை. ஆனால் நிறைய நல்ல சேஞ்ச், அதுக்கப்புறம் நிறைய சேஞ்ச் வரும். என்னப்பா சந்துரு, நிறைய பேய்படங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கியா? சரி சார், மாதத்துக்கு ஒரு 5 பேய்படம் வருது, இதில் என்ன யூனிக்காக இருக்கும் தியேட்டரில் போய் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க? ஆக்சுவலி இந்த படம் கதை நான் எழுதி இப்போ இது பண்ணலான்றதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, நான் மற்றவங்கள எதுவுமே குறை சொல்ல சார், இதில் என்னென்னா நிறைய இப்போ பேய் படங்கள்னாலே எங்கள் வீட்டில் பேய் படம்னாலே குழந்தைங்களாம் ஜாலியாகிடும், ஐ பேய் படமா ஜாலி போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு. நான்லாம் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது பேய் படம்னா பயப்படுவேன், இந்த 13 நம்பர் வீடு, இந்த முகம், இந்த மாதிரி சில படங்கள் இருக்கு இல்லையா, நம்ம அதை பார்க்கும்போதே ஒரு பயம், லைட்டாக பீதி கிளப்போம் நமக்கு, வா அருகில் வா, அந்த மாதிரி நிறைய படங்கள், ஈவில் டெட், இதெல்லாம் நான் அந்த பீரியடில் பார்த்து பயந்த படங்கள். ஆனால் இன்றைக்கி அதே பசங்க பார்த்தா சிரிக்கிற படங்களாக இருக்குது, நிறைய பேய் படங்கள். எனக்கு என்ன ஆசைன்னா, சரி ரொம்ப நாள் ஆச்சுல ஒரு பியூர் ஹாரர் ஒன்று பண்ணி, அதுவும் ரொம்ப மிஸ் பண்ணும், அதுக்கான செட்டப் ஆடியன்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை இருக்குது. அந்த பேய் படம்னா பேய் படம்னா பேய் படம் மாதிரி காட்டுங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஃபேன்ஸ்க்காக தான் இது வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் சார். கொஞ்சம் இதில் யூனிக்னஸ் என்னென்னா, இதில் அதான் சொல்கிறோம் இல்லையா, மேக்ஸிமம் சாங்ஸு, ஃபைட்டு, காமெடி இந்த மூணுமே நாங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டோம் அந்த படத்தில். என்ன அந்த கதைக்குள்ளே போக போகிறோமோ அது எவ்வளோ சீரியஸாக கொண்டு போக முடியுமோ, அது போர் அடிக்காமல் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல யூனிக்காக ட்ரை பண்ணியிருக்கோம் சார் இதில்.